நகைச்சுவை அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடிச்சுட்டு இருந்த எங்கள் சக நடிகர் பொண்டாமணி மறைவு எங்களுக்கு மட்டுமில்லை திரைத்துறைக்கும் மிகப்பெரிய இழப்பு. நான் வந்து அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பாட்டக்கோடி இரணியன் வின்னர் படத்துலேருந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுடைய ஏற்கனவே நான் சொன்னது தான், அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உயிரோடு இருந்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான். தன் பேங்க் பேலன்ஸை விட மக்களை சந்தோஷப்படுத்தணும், படத்துலேயும் சரி மேடையிலையும் சரி, யார் என்ன கூப்பிட்டாலும் படத்துக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கோ கூப்பிட்டோ பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கவே மாட்டான், அவன் சொன்னால் போதும் ஓடிடுவான். அதனால் உழைப்பு 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 மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்த நகைச்சுவை அரசு பொண்டாமணி இன்றைக்கி மறைந்துட்டார். அவருடைய மறைவு அவர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவரோடு எங்களோடு பயணித்த சக நடிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இப்போ உங்களுக்கு பயந்துக்கோ. இன்றைக்கி நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் பொண்டாமணி இறந்துட்டேன்னு செய்தி கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா முத முதல்ல சினிமாவுக்கு சினிமாவிலேருந்து வர்றப்போ முதல்ல சந்தித்த நடிகரே நான் தான். தென்றல் வரும் தெருன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒய்எம்சியில். தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு அந்த இலங்கை பாசையை பேசிக்கிட்டு அங்கே தான் முத முதல் அவளை சந்தித்தான். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 35 வருஷமாக எங்களோட ட்ராவல் ஆன அற்புதமான ஒரு மனிதர், நல்ல நடிகன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அவருடைய மறைவை எங்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து கேள்விப்பட ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைக்குட்டியில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கொஞ்சம் சேர்த்து வீடா, வர்ற காசுகளை சேர்த்து வேணும், கேட்கவே இல்லை. வரும்னே வரும்னே வரும்னேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பாவம் சின்ன பையன், அவங்க மிஸ்ஸஸ் முடிய நடக்க முடியாதவங்க. நான் தான் அவனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சு நான் தான் முத முதல்ல அவனுக்கு பொண்ணு பார்த்தது நான் தான். பொண்டாமணிக்கு ஊட்டியில் பார்த்தோம், அப்புறம் அங்கே பார்த்து ஒரு காஸ்டியூமருடைய பொண்ணு தான் அந்த மாதவி, நான் தான் முதல்னு பார்த்து. அப்புறம் சிங்க முதல் சொல்லி வடிவேல்கிட்ட சொல்லி அப்படி கல்யாணம் வல்லக்கோட்டை முறையில் கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப என்ன தான் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு, ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டான். உழைப்பாளிங்க, முத்துக்கால சொன்னது மாதிரி நைட்டில் 12-1 மணிக்கு சொன்னால் கூட உடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அப்படி ஒரு உழைப்பாளி. இன்றைக்கி நம்மளாம் விட்டு பிரிஞ்சிட்டேன்னு ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நடிகர் சங்கமும் மாநில அரசு ஃபஸ்ட்டு எனக்கிட்ட தான் வந்தான். 90ல் அறிமானம் ராஜ்கிரண் சார்கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது தினந்தோறும் வந்து ஒரு 20 ரூபா வாங்கிட்டு போய் சாப்பிடுவான். அப்படி பழகி தான் ரொம்ப அருமையான புள்ளை. ஒவ்வொரு நாளைக்கு ஆனால் நம்ம வடிவேலுக்கிட்ட நடிக்கணும்னா சொல்லுவாப்புல. இப்போ வடிவேலெலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அது படிக்கல உட்காரும்போது வணக்கம் சொல்லிட்டு போவான். அப்புறம் வடிவேலுகிட்ட நடித்து இன்றைக்கி வந்து பெரிய ரேஞ்ச் ஆகி ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் நல்ல செய்வான், எல்லாருக்கும் நல்ல செய்வான். அது இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுப்பான். எல்லாருக்கும் இப்போ எங்கே மேடையில் கச்சேரி போனாலும் எங்கே ஷூட்டிங் போனாலும் வயசானவங்களை பார்த்தா 100-200 ரூபா கொடுப்பான். அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த 1.5 வருஷ காலமாக ரொம்ப படுத்த படிக்கிறதுக்கு போது அப்போ ஒழுங்காக இருறா, ஒரு 6 மாதம் எங்கேயும் போகாதுன்னு சொன்னால் உடனே டைலர்ஸ் பண்ணுவேன். இப்போ ஓட போய் இங்கேருந்து போய் நாகர்கோவில் ஆடுவான். ஆடாத ஆடாதான்னு சொன்னாலும் அப்புறம் அங்கே மயங்கி போட்டு கீழே விழுந்துக்கிழந்து இத்தனந்தோறும் நான் நேற்று காலையில் தான் ஒரு 9 மணிக்கு பேசுனேன், அப்புறம் நைட்டு 9:30 பேசுனேன். தேவை உடம்பை பார்த்துக்கடா உடம்பை பார்த்துக்கடா, இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கிறேன். அவன் என்னென்னா எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்லேயே பயப்படுவான். நான் வந்து சண்டை போட்டுருவேன், அவன்கிட்ட அடிச்சு போடுவேன், ஒழுங்காரு என் பேச்சை மட்டும்தான் கேட்பான். அப்போ நான் திட்டிருக்கிறேன், நிறையா திட்டிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்து மன வருத்தத்தை கொடுத்தேன். அப்புறம் அதுக்கு முறை நானே போய் பேசிட்டேன், சரி தம்பி வாடா இங்கே வாடான்னு சொல்லி. இன்றைக்கி அவன் குடும்பம் வந்து ரொம்ப அவன் இன்றைக்கி வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பாப்பா அந்த பையன் அவங்க மனைவி ஒரு இலவும் தெரியாது. பாவம் எல்லாம் சேர்ந்து நடிகர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும். அதுதான் என்னை ஆண்டனை வேண்டிக்கிறேன். அவன் ஆத்மா சாந்தி அடையணும். என் தம்பி ஆத்மா அதான் ராஜேந்திரன் சொன்னார்ல, அது அதாவது புரட்சி தலைவர் மேலே பயங்கரமான பாசம். இவனை வந்து யாழ்ப்பாணத்தில் மியூசிஸில் அவன் எம்ஜிஆர் போட்டால் அடுத்து சுஷாதா போட்டால் இவன் போட்டால் வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்தேன். அப்படி பெரிய ரேஞ்சாக யாழ்ப்பாணம் மியூசிஸில் வச்சுரு ஒரே நடிகை இவன் இல்லை. அவன் அந்த இலங்கை மண்ணில் பிறந்ததுனால எப்போ இலங்கை மண்ணு தான் அவனுக்கு. இலங்கை போகணும் போகணும் போகணும், பாஸ்போர்ட் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா எல்லா முதலமைச்சர்கிட்டையும் போட்டார், பிரைம் மினிஸ்டரையும் போய் கேட்டினாப்புல சேகர் வந்துச்சா பாஸ்போர்ட் வரும்போது அவன் இல்லாமல் போயிட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம்.
அவன் ரொம்ப அவன் ஆசை வந்து அவன் பிள்ளைகள்லாம் கொண்டு யாழ்ப்பாணத்தை காட்டணும் இது ஒன்று சொன்னான். ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான் பிள்ளை. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் எம்ஜிஆர் மேலே பயங்கரமான பாசம். அந்த அவர் இறந்த நாளில் அவனை இறந்துருக்கான். அப்புறம் வந்து வைகுண்டம் போகிற அவன் ஆத்மா சாந்தி அடைகள். ஏன்னா ரொம்ப நல்லவன், அதனால் நல்லா இருக்கணும். அவன் குடும்பத்துக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. சார், வடிவேலு கூட நிறைய படம் சேர்ந்து நடிச்சிருக்காரு, ஆனால் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் யாரும் செத்தா போக மாட்டார். ஏன்னா இதுவரை யார் விவேக் செத்து போல அவர் போல மனோபாலா செத்து போல மயில்சாமி போல செத்து போல யார் அல்வாவாசி மதுரையில் அவருக்கு போல எவர் நெல்லைச்சி செத்தார் போல கிருஷ்ணமூர்த்தி செத்தார் போல நாங்கள் நடித்த அத்தனை பேருக்கு யாருக்கும் போக மாட்டார். அவர் போகும்போது யாருக்கு போகிறான்னு தெரியாது. தனிப்பட்ட விரோத காரணமாகவே இல்லை தனி அவர் எதுக்குமே போக மாட்டார். உண்மையிலே சொல்கிறேன், அவர் கல்யாணத்துக்கு நேரத்துக்கு யார் வீட்டுக்கும் போக மாட்டார். அவருக்கு ஒரு இது அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வந்த நாள்லேருந்து நல்ல பழக்கமான பையன். நான் டெக்னிஷியன்ஸாக இருக்கும்போதே அவன் நடிக்க வந்தவன். நல்ல பையன், நல்ல ஹெல்ப் மைண்டு. நிறைய பேருக்கு ப்ரோக்ராம்லாம் கூப்பிட்டு சொல்லுவான், கூப்பிட்றாங்க இந்த கம்பெனியில் கூப்பிட்றாங்க அந்த கம்பெனியில் கூப்பிட்றாங்க, நம்பர் கொடுப்பான். நானும் நிறைய சொல்லியிருக்கேன் அவனுக்கு, நிறைய எடுத்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்படி வந்தால் ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப நன்றி சார். உங்கள் கூட அந்த நடித்த அந்த பல நடிகர்களில் சில பேர் இன்றைக்கி நல்ல நிலையில் இருந்தாலும் பல பேர் வந்து ரீதியாக வந்து ரொம்பவே கஷ்டப்படுற நிலைமையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் போண்டாமணி அவர்களுமே சரி, மற்ற நடிகர்களுமே சரி. இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான அந்த சூழ்நிலை, மருத்துவ வசதி கூட இல்லாத அந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கான அந்த காரணம் என்ன சார்? எந்த வசதியுமே எங்கிட்ட அவன் சொல்கிறது கிடையாது. நான் தான் ஓமந்தரில் சேர்த்து விட்டேன் அவனை, என் ஃப்ரெண்டு மூலிமா. அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தான். நான் அடிக்கடிக்க போய் ஓமந்தரில் பார்த்துட்டு வருவேன். இப்போல்லாம் நிறைய கேமராலாம் அங்கே இருக்காது, பேட்டி முடிக்கிற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். அப்படியே நல்லா சேர்த்து விட்டேன், நல்ல மாதிரியாக இருந்தான். அப்பப்போ விசாரிப்பேன், அவனும் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேன்னு அப்படின்வான். நானும் விட மாட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன்னுவேன். எப்போ கேட்டாலும் வந்து ஊரில் இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன், அதான் சொல்லுவான். டே ரெஸ்ட் எடுறா, ரெஸ்ட் எடு, ஃபஸ்ட்டு உடம்பு ரெஸ்ட் எடு, ஒரு ரெண்டு பசங்க வச்சுருக்கேன் சின்ன சின்ன குழந்தைங்க, அப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்வான். எப்போ கேட்டாலும் வெளியூரில் இருக்கிறது தான் சொல்லுவான். எனக்கு அந்த லோக்கலில் இருந்து சொல்லவே மாட்டான், ஓய்ச்சிட்டே இருப்பான். அவனுக்குள்ளே அவன் தேடிட்டே இருப்பான். ஒரு நாளாவது அவனை சந்திக்கலான்னு பார்த்தா அந்த வடப்பயணி பக்கம் வாடான்னா இந்த வர இந்த வரணுமா, அப்புறம் காணாமல் போயிடுவான். நானும் ஏமாந்து போயிடுவேன், அவ்வளோ பிஸியாக இருந்த பையன். நீ இதுமாதிரி படுத்தான் மகனோட படிப்பை கூட தொடர முடியாத ஒரு நிலை. அந்த அளவுக்கு மருத்துவ வசதி தேவைப்பட்டது, அந்த அளவுக்கு வருமா அதிகமாக இருக்குது, அதனால தான் பையனோட படிப்பே தொடர முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதை அந்த விஷயம் எனக்கு நிறைய எனக்கு தெரியாதுக்கண்ணா, தெரியாதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. எனக்கு போண்டாமணி நல்ல நண்பர், ரெண்டு குழந்தைங்க இருக்குது தெரியும். என் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான். நான் ஒர்க் பண்ணும்போது அவன் நடிகனா வந்துவேன். அப்போத்திருந்தே என் கூட நிறைய என்னை ஒரு எப்படி பார்ப்பானா, ஒரு நல்ல மனிதன் நினச்சி தான் என்னை பார்த்துக்குவான். எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசுவான். மற்றபடி நானும் அவனை அதிகமாக கலர மாட்டேன். நான் அவன் உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு, நம்ம தமிழ்நாட்டில் கால் வைக்காத இடமே கிடையாது அவன். அது மாதிரி சுற்றி சுற்றி உழைச்சான். என்ன வச்சுட்டு போனான்னு தெரில. இனிமேட்டு பையனை பார்த்து விசாரிச்சா தான் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம பெஞ்சமின் சார் வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து லாஸ்ட் வரலாம் பார்த்துக்கிறாரு. நாங்கள்லாம் கூட குழந்தை குட்டி வச்சுருக்கோம், அவருக்கும் குழந்தை குட்டி இருக்குது. அதனால் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறதுனால அந்தந்த ஊரில் சந்திக்கிறதுனால அங்கங்கே சேலத்தில் இருக்காப்பில் நம்ம பெஞ்சமின் சார். அப்போ அவங்க ஆளுக்கு அடிக்க லிங்க் இருக்கிறதுனால அவர் கிட்ட வந்து பார்த்துக்கிறாரு. நான் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நான் பார்க்க முடியல அவனை. ஃபோனில் பேசுவேன், ஷூட்டிங் இருந்ததுன்னா நேரடியாக மீட் பண்ணுவேன், அட்வைஸ் பண்ணுவேன், நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு படம் சொல்லி விட்டேன், வந்து என் கூட நைட்டும் பகலும் நடித்தான். நான் அப்பயே சொன்னேன், நீ வீட்டுக்கு கிளம்பு, இப்போ ரெஸ்டர்டான்னு கூட சொல்லியிருக்கேன். இல்லை இல்லை, நான் நடிச்சு தான் போவேன்னு அடம் பிடிப்பான். சரி அப்படின்னு நான் விட்டுருவேன். அது மாதிரி அவள் இருந்து கிட்ட இருந்து எடுத்து வந்து வீட்டாண்ட கூட விட்டு போயிருக்கேன் நிறைய வாட்டி.